இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு குடல் சுத்தம், உணவு பை சுத்தம் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த முதல்ல ஏன் இந்த உணவு பை இந்த குடல் அழுக்காகுது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். ஏன் அப்படின்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் எல்லாமே சளி உணவு, அமில அசிட்டிக் ஃபுட்டு அண்டு மியூக்கஸ் ஃபுட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரியான உணவுகளை தான் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். இப்போ இந்த சளி உணவுன்னா என்னென்னா, பால், மீன், முட்டை, கறி, நம்ம சாப்பிடக்கூடிய அரிசி, கோதுமை, இதெல்லாம் வந்துட்டு மியூக்கஸ் டயட்டு ஆசிட் ஃபார்ம் ஆகும், சரிங்களா? அமிலத்தன்மை வாய்ந்த அசிட்டிக் ஃபுட் அப்படின்னு சொல்கிறோம். இது வெஜிடேரியன் ஃபுட்டு, இந்த வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்கன்றாங்களே, அது என்னென்னா ரா ஃபுட்டு, காரத்தன்மை உள்ள உணவுகள். காரத்தன்மை, வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிட்டா வாயை ஒரு மாதிரி எரியும், பார்த்துருக்கீங்களா? சின்ன வெங்காயம் சாப்பிட்டா எரியும் இல்லையா? அப்போ அது உள்ளே போச்சு அப்படின்னா சுத்தமாகும். அதுக்காக தான் நம்ம குழம்புல சின்ன வெங்காயம் சேர்த்துறது, பட்டை, கிராம்பு, லவங்கம், இது எல்லாமே மருத்துவ குணங்கள் கொண்டது, புரியுதுங்களா? அப்போது நம்ம உடல் உழைப்பாளர்களாக இருந்த வரைக்கும் நமக்கு அரிசி உணவு மருந்தாக இருந்தது. உடல் உழைப்பு குறைஞ்சி போச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த உணவெல்லாம் என்னவா மாறிடும்னா, இப்போ இதெல்லாமே நம்ம போஸ்ட் ஓட்டுறதுக்கு, பசைக்கு கம் ஓட்டுறதுக்கு என்ன பயன்படுத்துவோம், மைதா, கோதுமை, இதெல்லாம் தானே பயன்படுத்துகிறோம். இப்போ இது போய் குடலுக்குள்ளே டைஜஸ்ட் ஆகலை, ரத்தமாக கன்வெர்ட் ஆகலை, குடலில் தேங்கி நிற்கிது. ஆனாலும் எனக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, நேரத்துக்கு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த கழிவு வெளியே போகல, ஏற்கனவே பசை மாதிரி நான் காலையில் 5 இட்லி சாப்பிட்ருக்கேன், புளிச்சு போன 5 இட்லி சாப்பிட்ருக்கேன் நேற்று, அடுத்தது மத்தியானம் சாப்பிட்றேன், நைட்டுக்கும் தோசை சாப்பிட்றேன். ஆனால் உடல் உழைப்பு சுத்தமாக ஒன்றுமே கிடையாது. நான் ஒரு ஐடி பார்க்லேயோ அல்லது ஒரு ஆசிரியராகவோ, இவங்களுக்கு என்ன உடல் உழைப்பு இருக்கும்? அப்போ உடல் உழைப்பே இல்லாமல் இவ்வளோ ஹார்டான ஃபுட்டை எடுத்துக்கும் போது என்ன நடக்கும் உடம்புல? கழிவு வெளியேறாது. தினசரி உடல் கழிவு வெளியேற்றம் வந்துட்டு வெறும் 20% தான் இருக்கும், இல்லைங்களா? அப்போ மீதி 80% என்னவாயிடும், தேங்கி நிற்கும். ஒரு பாத்திரம், நம்ம சமையல் செய்கிற பாத்திரத்தை கழுவாமல் டெய்லி அப்படியே அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கும், 1 வருஷம் ஆகுது 2 வருஷம் ஆகுது, அந்த பாத்திரத்துலேருந்து என்ன வீசும், 3 நாள் கழுவுலனாலே தாங்க முடியாது. 3 வருஷமாக வயிறுங்கிற அந்த பாத்திரத்தை கழுவவே இல்லையே, சுத்தமாகவே வச்சுக்கலையேண்ணா, அப்போ உள்ளேருந்து ஸ்மெல் அடிக்குது இல்லையா, அது பேர் என்ன, கேஸ்ட்ரிக். அதுதான் வாயு தொந்தரவாக மாறுது, அதுதான் சளியாக மாறுது, அதுதான் ஆர்த்ரைட்டிஸ், நம்ம உடம்புக்கு தேவையில்லாத ரத்தத்தை கெடுத்துருது. டயபெட்டிக்ஸ் வருது இல்லையா, சர்க்கரை அதிகமாகிடுச்சுன்னா என்ன, சர்க்கரைனா என்ன, ரத்தத்தில் கழிவு அதிகமாக சேர்ந்துருச்சு, கார்போஹைட்ரேட் அதிகமாக, இன்சுலின் அதிகமாக கெட்டு போச்சு அப்படின்னா டயபெட்டிக் 1. இன்சுலின் அதிகமாக சுரந்து ஒரு ஸ்டேஜில் பான்க்ரியஸ் நாளமில்லா சுரப்பி வேலை செய்ய மாட்டேன்னு படுத்துக்கிறது பேர் டயபெட்டிக் 2. இன்சுலின் தொடையில் போட்டுக்கோங்க, பார்த்துருக்கீங்களா, தொடையெல்லாம் கருப்பு கருப்பாக இருக்கும். அந்த மாதிரி இதெல்லாம் எதனால் வருது அப்படின்னா, இந்த உடல் கழிவுடைய தேக்கம் தான். இன்னொன்று, ரொம்ப ஃபேட் ஆகிடுறாங்க, அது வந்துட்டும் உடல் கழிவோட சாப்பிட்ட எனர்ஜி போய் அங்கங்கே ஃபேட்டாக உட்காந்துக்குது, அதுவும் கழிவு தானே, அப்போ உடற்பருமன் வருது. இதுவே இதனுடைய எக்ஸ்ட்ரீம் தான் கேன்சர். உடல் கழிவு அதிகமாக தேங்குச்சு அப்படின்னா அடுத்து என்ன வரும்னா கேன்சர். இதுக்கு இன்னும் நிறைய சப்டிவிஷன்ஸ் எல்லாம் என்னென்னா, கார்டியாக் அரெஸ்ட்டு, திடீர்னு இதய நோய், மாரடைப்பு வந்துருச்சு ஏன்னு தெரியல, பிரெயின் ஸ்ட்ரோக் வருது ஏன்னு தெரியல, இதுக்கெல்லாம் மூல காரணம் இந்த வயிறு சுத்தம் இல்லாத காரணம்தான், புரியுதுங்களா? அதனால தான் 80% இந்த உடம்புக்கு மருத்துவம் வந்து பார்த்திங்கன்னா 80% நம்மளுடைய செரிமானத்துக்கும் தூக்கத்துக்கும் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு டைஜஷன் நல்லா இருக்கான்னு தான் கேட்பாங்க, மோஷன் டெஸ்ட் எடுப்பாங்க, யூரின் டெஸ்ட் எடுப்பாங்க, அதில் தெரிஞ்சு போய்டும் உங்கள் உடம்புல எவ்வளோ கழிவுகள் இருக்குது அப்படிங்கிறது, புரியுதுங்களா? இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, டெக்னிக்ஸ், அறிவு வச்சு பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம வச்சு பயன்படுத்துகிறோன்னு வச்சுக்கோங்களேன். வயிறை வந்துட்டு சுத்தம் பண்ணுற டெக்னிக்ஸ் என்னென்ன அப்படின்னா, இனிமா கொடுத்து எடுப்பாங்க. மலை குடலை மட்டும் க்ளீன் பண்ணுறது தான் இனிமா, சரிங்களா? நமக்கு மொத்தம் 4 பார்ட் இருக்குது செரிமானம் பண்ணுறதுல, உணவு பை, பெருங்குடல், சிறுகுடல், மலக்குடல். இனிமா அப்படிங்கிறது வந்து மலக்குடலை மட்டும்,
கடைசியில் இருக்கிற அந்த வால்வில் உள்ள கழிவை வெளியேற்றுறது. சரிங்களா? பெருங்குடலும் சிறுங்குடலும் அதில் க்ளீன் ஆகாது. சரிங்களா? அதுக்கு ஒரு டெக்னிக் தான் யோகாவில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது என்னென்னா தௌத்தி, வமன தௌத்தி அப்படின்னு சொல்லுவாங்க, வஸ்திர தௌத்தி அப்படின்னு சொல்லுவாங்க, தண்ட தௌத்தி அப்படின்னு மூணு டெக்னிக்ஸ் வச்சுருக்காங்க. வமன தௌத்தி அப்படின்னா ஒரு 3 லிட்டர் தண்ணி சுடுதண்ணி மினிமம், இல்லைன்னா நம்ம தொண்டை அளவுக்கு கொள்ளளவு கொள்கிற அளவுக்கு ஃபுல்லாக குடிக்கிற அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுக்கணும். 4 லிட்டர் இப்போ நாங்கள்லாம் பண்ணுறோன்னா ஒரு 4.5 லிட்டர் தண்ணி எடுத்து வச்சுக்கணும். அந்த 4.5 லிட்டர் 3 லிட்டர் தண்ணியை என்ன பண்ணணும், நல்லா சூடு பண்ணி அதில் உப்பு கலந்துடணும். சால்ட், உப்புடைய தன்மை என்ன, கிருமி நாசினி இல்லையா? அப்போ அந்த உப்பு தண்ணியை நல்லா ஹீட் பண்ணி குடிக்கிற பதத்தில் என்ன பண்ணிக்கணும், ஜக்கில் எடுத்து வாயை ஆடு திறந்து ஃபுல்லாக குடிக்கணும். குடிச்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் அந்த குடல் பகுதி எல்லாம் போய் அந்த உப்பு தண்ணி ஃபுல்லாக சேர்ந்து இதாக இருக்கிற வரைக்கும் விட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் சில பயிற்சிகள் உண்டு. அதுக்கு உட்காந்து அப்படி இப்படின்னு வயிறை குளிக்கி அது இதுன்னு பயிற்சி பண்ணுவோம். எம்டி ஸ்டமக்கில் குடிச்சிட்டு பண்ணும்போது அந்த குடற்சுவர்களில் உள்ள தேவையில்லாத நச்சு கிருமிகள், கேன்சர் கிருமிகள், இந்த மாதிரி பல நோய் கிருமிகள், பாக்டீரியாஸ் எல்லாம் நிறைய வயிற்றுக்குள்ளே இருக்கும், பித்தம் நிறையா இருக்கும், அதெல்லாம் அரித்து குடல் சுவர்களெல்லாம் உப்புடைய தன்மை என்ன அரிக்கும். ஒரு பாத்திரம் கழுவுனா கூட உப்பு போட்டு தேய்ப்பாங்க, பல் விளக்குறது கூட உப்பு போட்டு பல் விளக்குனதெல்லாம் நம்ம உண்டு இல்லையா? அப்போ அந்த குடலுக்குள்ளே போய் அதை என்ன பண்ணும், ஃபுல்லாக அரித்து கிளென்ஸ் பண்ணி அது ஒரு நாளைக்கு ப்ராக்டிஸாக நம்ம செய்வோம். ஃபுல்லாக குடல் பகுதி ஃபுல்லாக அரித்து ஒரு 30 நிமிடம் 40 மினிட்ஸ் கழித்து என்ன பண்ணணும்னா எல்லா அழுக்கெல்லாம் தேங்கி வந்துருமா. இது வந்து நம்மளுடைய உணவு பை, பெருங்குடல், சிறுகுடலை ஃபில் பண்ணிடும். அப்புறம் போய் என்ன பண்ணணும், கையை விட்டு வாமிட் பண்ணணும். சும்மா போரிங் பைப்பிலேருந்து தண்ணி வர மாதிரி வாயிலிருந்து கொட்டிக்கிட்டே இருக்கும், தண்ணி ஃபுல்லாக வாமிட் ஆகிட்டே இருக்கும். அப்போ குடல் சுத்தமாகிடும், பெருங்குடல் சுத்தமாகிடும், சிறுகுடல் சுத்தமாகிடும். ப்ளஸ் இனிமாவும் கொடுத்துக்கிறேன். இப்போ என்னாச்சு, இது வந்து ட்ரீட்மெண்ட் மாதிரி. ரொம்ப அழுக்கு தேங்கிடுச்சுன்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரு இல்லை மாதத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி நம்ம பயிற்சி கூட பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ குடல் சுத்தமாகிடுது, உணவு பை சுத்தமாகிடுது, மலை குடலும் சுத்தமாகிடும். அப்போ செரிமான மண்டலம் ஃபுல்லாக சுத்தமாகிடுதா? இதை சுத்தமாக்கிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும், சாயங்காலம் வரைக்கும் சாப்பிடக்கூடாது. அப்புறம் தயிர் சாதமோ அல்லது பருப்பு சாதமோ கலந்து அன்றைக்கி நைட்டு சாப்பிட்டு அடுத்த நாள் காலையிலேருந்து நம்ம ரொட்டீனுக்கு போயிடலாம். இதெல்லாம் டெக்னிக்ஸ். சரிங்களா? இது ஒரு வகையான இது. நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், பேதி மாத்திரை சாப்பிட்றது, விளக்கெண்ணெய் சாப்பிட்றது, இது வந்து உடலுக்கு கேடான ஒரு விஷயம், அப்படி பண்ணக்கூடாது. பேதி மாத்திரை சாப்பிட்றது இதெல்லாம் வந்துட்டு என்னென்னா திடீர்னு கார்டியாக் அரெஸ்ட்டை உருவாக்கிடும். இப்போ குழந்தைங்க ஒரு 25 வயசு 30 வயசு 35 வயசு வரைக்கும் கூட பேதி மாத்திரை கொடுத்து இல்லை விளக்கெண்ணெய் சாப்பிட்டு என்ன பண்ணிக்கலாம், உடல் கழிவை வெளியேற்றலாம். அபவ் 35-40 இயர்ஸ்க்கு மேலே என்ன பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக கடையில் மருந்து கடையில் போய் பேதி மாத்திரை கொடுங்கன்னு வாங்கி சாப்பிட்டோம்னா இட்ஸ் லீடு கார்டியாக் அரெஸ்ட், அது பண்ணக்கூடாது. இது ஒரு வகையான பேதி மாத்திரை கொடுத்து வயிறை சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு இது இருக்குது. சார் நேச்சுரலாகவே ஏதாவது வலி இருக்கா அப்படின்னா ஒன்றும் கிடையாது. வயிறுக்கு ஃபாஸ்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பழகப்படுத்தணும், விரதம். அப்படி பண்ணோம்னா வயிறு சுத்தமாகணும். விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் நீங்கள் விரதம் இருக்கணும். சும்மா நான் சாப்பிட மாட்டேன்ட்டு அன்றைக்கி மட்டும் இருந்தீங்கன்னா அது ரொம்ப சித்திரவதையாக இருக்கணும். விரதம்னா என்ன, அது எப்படி இருக்கணுங்கிறத நம்ம யூடியூப்பில் வீடியோவில் போட்டிருக்கோம், அதை போய் பாருங்கள். அது இப்போ விரதம் பார்த்தீங்கன்னா என்டையர் டேட்டா போட்டிருக்கோம். ஃபாஸ்டிங் இருந்தால் வயிறு சுத்தமாகும், வயிறு மட்டும் இல்லை உடம்பே சுத்தமாகும். சரிங்களா? அன்றைக்கி பார்த்தீங்க ஃபாஸ்டிங் இருக்கிற அன்னைக்கு எங்கேயும் வெளியே போய் சுற்றிட்டு இருக்கக்கூடாது, பெசாமல் இருக்கணும். வயிறுலேருந்து கழிவு, யூரினலும் மோஷனும் அதிகமாக வெளியில் போய்கிட்டே இருக்கும், அதுவும் கொஞ்சம் எந்த வேலையும் செய்யாமல் இருந்தீங்கன்னா. அப்படி ஃபாஸ்டிங் இருந்து உடல் கழிவை வெளியேற்றம் பண்ணலாம். சரிங்களா? இல்லை தொடர்ந்து முறையான அதிகமான வெஜிடபிள்ஸ் இல்லைன்னா ஃப்ரூட்ஸ் காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்க பழக்கினீங்க அப்படின்னாலே நல்ல வயிறு சுத்தமாகிடும். ஏன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாமே காரத்தன்மை வாய்ந்தது, அது உள்ளே போனாலே நல்ல இதாகும், சுத்தமாகிடும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய கிளாஸில் காலையிலன்னா என்ன சொல்லியிருக்கோம், பீட்ரூட் ஜூஸ், கேரட் ஜூஸ்,
ஏதோ ஒரு இயற்கை பானம் வந்துட்டு நெல்லிக்காய் ஜூஸு பூசணிக்காய் ஜூஸு ஏதோ ஒன்று காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் கடிச்செல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிற அளவுக்கு இன்றைக்கி நமக்கு நாக்கு பக்குவம் கிடையாது. நம்ம எல்லாருமே உப்பு சால்ட்டி ஃபுட்டுக்கு ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு அதுக்கு பழக்கப்பட்டுருச்சு. அதனால் அதுக்கு ஒத்துக்காது, பிடிக்காது மனது. அப்போ நாக்குக்கு பிடிக்காத டேஸ்ட் கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு கேடு. அப்போ என்ன பண்ணலாம், அதை ஜூஸ் பண்ணி உடனே குடிச்சிட்டோம் அப்படின்னா மனசு அதை பெருசாக எடுத்துக்காது. பட் ஆனால் வயிறு என்ன பண்ணும், நல்லா கிளென்ஸ் பண்ணிடும். இதை சாப்பிட்டு கொஞ்சம் ஒரு மணி நேரம் கேப் கொடுத்து பல உணவுகளை தான் எடுத்துக்கணும் காலையில். இதை இப்போ ஒரு ரொட்டீன் ஆக்கிட்டா, வாழ்க்கையுடைய ஒரு பழக்கமாக்கிட்டா, நான் இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் போய் வாந்தி எடுத்துக்கிட்டு பேதி மாத்திரை சாப்பிட்டுட்டு தேவையாதெல்லாம். அப்போது நேச்சுரலாகவே இயற்கையான வாழ்க்கை முறையிலே என்னோடய வயிறு பளிச்சுன்னு சுத்தமாகிடும். ஏன்னா நான் எடுத்துக்கக்கூடிய உணவு எல்லாமே சுத்த உணவு ஆகிடுச்சு. புரியுதுங்களா? இப்போ நான் டெய்லி போய் மூட்டை தூக்குறேன், நான் வந்து இயற்கை உணவுகள் எடுத்துக்கோங்க, சுத்த உணவுகள் எடுத்துக்கணும்னா என்ன மாதிரி முட்டால் யாருமே கிடையாது. ஏன்னா அந்த உழைப்பாளி அவர் அந்த மாவு உணவை சாப்பிட்டா தான் அவரால் அடுத்த வேலை உழைக்க முடியும். அவரோட உடம்புக்கு அவர் சாப்பிட்ற கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீனாக மாறும், சதையாக மாறும், சதை டைட் ஆகும். புரியுதுங்களா? கார்போஹைட்ரேட்டுக்கு சிறப்பு ஒன்று இருக்குது. உழைப்பு இல்லாதவர்கள் அதை சாப்பிட்டா அது கொழுப்பு, உழைப்பாளிகள் சாப்பிட்டா அது பேர் ப்ரோட்டீனாக உடம்பு தன்னைத்தானே கன்வெர்ட் பண்ணிக்கும். இப்போ மூட்டை தூக்குறவர் என்ன ஜிம்முக்கு போயிட்டு ப்ரோட்டீன் டயட் எடுத்துக்கிட்டு டெய்லி சிக்கன் பீஸு இந்த கிரில் சிக்கனை எடுத்துக்கிட்டு இருக்காரு. சாதாரண ரேஷன் அரிசி சாப்பிடுவார். எப்படி அவர் உடம்பு அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவ்வளோ அழகாக சிக்ஸ் பேக் இருக்குது? உப்பே சாப்பிட்றது இல்லையா, நல்லா சாப்பிடுவாப்பில்ல. உடம்புக்கு தெரியும் என்ன ஃபுட்டை என்னவா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு. உழைப்பாளிகளுக்கு அரிசி மருந்து, உடல் உழைப்பு இல்லாதவர்களுக்கு அரிசி விஷம். இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸுன்னு புரிஞ்சிக்கலனா, சார் அரிசி சாப்பிடணும்னு சொல்கிறீங்களா சாப்பிட வேணாம்னு சொல்கிறீங்களா? யோ, நீ உழைப்பாளியாக இருந்தால் சாப்பிடு, உழைப்பு இல்லாதவனாக இருந்தால் சுத்த உணவு இந்த மாதிரி வந்துடுங்க, ஃப்ரூட்ஸு ஒரு வேளை இந்த மாதிரி வந்துட்டு ஒரு வேளை திருப்தியாக சாப்பிட்டுக்கோங்க, மனசும் கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னா. இப்படி தான் நம்ம வயிறு செரிமான மண்டலத்தை நேச்சுரலாக க்யூர் பண்ணிக்க முடியும். முதல்ல சொன்னது டெக்னிக்ஸு, இப்போ சொன்னது வாழ்க்கையுடைய ஒரு அங்கம். சரிங்களா? அப்போ காலையில் தினசரி ஒரு இயற்கை உணவு, ஒரு இயற்கை பானம், அப்புறம் ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிட்டுக்கிறோம், அப்புறம் கொஞ்சம் சுண்டல் சாப்பிட்டுக்கிறேன், மதியம் அறுசுவை உணவு சாப்பிட்றேன், நைட்டு வந்துட்டு தினை அரிசியோ இல்லை குதிரைவாளி அரிசியோ. இதுதான் நம்மளுடைய டயட் பிளானர். நம்ம யோகா சென்டரில் நாம் சொல்கிற டயட் பிளானர் இது தான். இதை நீங்கள் ஒரு 48 நாள் 60 நாள் பழக்கப்படுத்திக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் உடம்புல ஏற்படுற மாற்றங்கள், மனசில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் வித்து ப்ரேயர், இது ஒரு 5 வேளை பண்ணிக்கிறோம் இல்லை 3 வேளை பண்ணிக்கிறோம், எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குங்கிறத அப்போ தான் பொருள். இப்படி தான் நம்மளுடைய உடல் உறுப்புகளை உள்ள சுத்தம் பண்ண முடியுமோ ஒழிய, கொஞ்சம் எப்போ அறிவு கலக்குதோ, இயற்கையில் அறிவு கலந்துச்சுனாலே அங்கே நாசம்தான் ஸ்டார்ட் ஆகும். அது என்ன மாதிரி இருந்தாலும் சரி. இப்போ நான் போய் டெய்லி நம்ம பச உணவு சாப்பிட்டு அந்த ஆள் சொல்லியிருக்காப்புல போயிட்டு வாந்தி எடுத்துட்டா வயிறு சுத்தமாகிடுமானு 3 நாள் சாப்பிட்டு 4வது நாள் வாந்தி எடுத்துகிட்டு உட்காந்துருப்பாங்க. சரிங்களா? இல்லை சார், கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரலன்னா 1 மாதத்தில் 2 நாள் அந்த மாதிரி வாமிட் பண்ணி சுத்தம் பண்ணிக்கணும். அது வமன தௌத்தின்னு சொல்லி ஒரு டாப்பிக்கே நான் வீட்டில் செய்யும்போது உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை நம்ம இங்கே எல்லோரும் ஃபுல் ஸ்ட்ரென்த் வர அன்றைக்கி ஒரு நாள் பயிற்சியாக கூட அதை பண்ணலாம். சரிங்களா? சரியா? இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் நம்மளோட வயிறை பொறுமையாக ரொம்ப கவனமாக பாதுகாத்துக்கணும். சரி, சுத்தப்படுத்தினா மட்டும் போதுமா அப்படின்னா அடுத்தது அதுக்கு பயிற்சி கொடுக்கணும். அதுக்கு தான் நீங்கள் ஆசனங்கள்லாம் செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், இப்போ கையை மடக்கும்போது இந்த சதை என்னாகுது, டைட் ஆகுது. இப்போ நான் குனிஞ்சு நிமிந்து சைடு அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லா ஆங்கிள்லையும் பெண்ட் பண்ணுறேன் இல்லையா, அப்போ குடல் உள்ளே இருக்கக்கூடிய அந்த சாஃப்ட் மசில்ஸ் எல்லாம் என்ன ஆகும், பயிற்சிக்கு உள்ளாக்கப்படுமா, டைட்டனாக எக்ஸ்பெண்ட் ஆகுமா, அப்போ குடல் எல்லாம் உறுதி அடையுமா? அப்போ நீங்கள் என்ன பொருள் போட்டாலும் என்ன ஆகிடும், குடல் வந்துட்டு அதை செரிமானப்படுத்தும். சரிங்களா? ஏன்னா ஏஜ் ஆக ஆக குடலுடைய தன்மை என்ன ஆகிடும், சின்னதாகிட்டே வரும், அதனுடைய ஃபங்க்ஷனும் குறைஞ்சிக்கிட்டே வரும். 25 வயசில் 10 இட்லி நம்ம சாப்பிட்டா நாம 40 வயசில் 10 இட்லி நினச்சி பார்க்க முடியுமா? ஏன்னா குடல் அதுக்கான அந்த பவர், அந்த தன்மையை இழந்துருச்சு. புரியுதுங்களா? அப்போ அதை திரும்பவும் ரெனோவேட் பண்ணணும் அப்படின்னா சுத்தம் பண்ணணும், அதுக்கு வலுவூட்டணும், அதுக்கு தகுந்த ஆகாரத்தை உணவுகளை கொடுக்கணும், அதில் உயிர் இருக்கணும். குடலில் எல்லாம் இருக்குது சார், ஆனால் அது புணமாக இருக்குது சார்னா
உயிராற்றலை அதிகம் பண்ணணும். ஸோ தண்ணி நிறைய குடிக்கணும். அந்த கிளென்சிங் டெக்னிக்கில் நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். ஏன் அதிகமாக தண்ணி குடிங்க, அதிகமாக தண்ணி குடிங்கன்றாங்க தெரியுங்களா? உள்ள அழுக்கு உணவு நம்ம அதிகமாக கொடுக்கறதுனால இப்போ இந்த ரூமை க்ளீன் பண்ணணும்னா என்ன என்னத்த ஊற்றி க்ளீன் பண்ணணும், தண்ணி ஊற்றி தானே க்ளீன் பண்ணணும். அப்போ நிறைய தண்ணி ஊற்றுங்க அப்படின்னு. ஆனால் இதில் ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, நிறைய தண்ணி ஊற்றுனீங்கன்னா உடம்புடைய ரத்தத்தில் உள்ள சூடு குறைஞ்சி போயிடும் சரிங்களா. அப்போது இயற்கை உணவுக்கு வந்துட்டோம் அப்படின்னாலே ஓரளவுக்கு ஒரு உடம்போட ரத்தத்தோடைய சூடு மெயின்டைன் பண்ணிக்கலாம். தண்ணி குடிக்க வேண்டிய அளவு என்ன ஆகிடும், குறைஞ்சிடும், குறைஞ்சி போயிடும் சரிங்களா. அப்போது பாடியோடைய ஃபங்க்ஷன் நல்லா ஆக்டிவாக இருக்கும். அப்போ நம்ம உடம்பை சோம்பேறி ஆக்கிறது எதுன்னா நம்மளுடைய உணவு தான். ஸோ அதை கொஞ்சம் நம்ம முறைப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னாலே இதெல்லாம் இருக்கும்.